நண்பர் கருணாஸ் வந்து அதே மாதிரி அன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசியது அவர் தவறு. ஒரு காவல்துறை அதிகாரி மேலே அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை அந்த காவல்துறை அதிகாரிக்கு எதிர்ப்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினதுங்கிறது ஒரு பகுதி இருந்தாலும், உணர்ச்சி வசப்பட்டு அவர் தேவையில்லாத பல விஷயங்களை பேசுகிறது உண்மையிலேயே எனக்கு ஒரு நண்பராக எனக்கு வருத்தம் அளிக்குது. அதே நேரத்தில் அவர் தனது தவறை உணர்ந்து அவர் வருத்தம் தெரிவித்தார். அரசாங்கம் கருணாசை கைது செய்திருக்காங்க. ஒரு அரசாங்கம்னா எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான் எடுக்கணும், காவல்துறை அரசாங்கம். கெச்சி ராஜா எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, அவர் காவல்துறை அதிகாரிகளை நேரடியாக அவங்க பணியை செய்ய விடாமல் நான் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, நீதிமன்றத்தை எப்படியெல்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினார், அவர் மேலே வழக்கு பதிவு செய்துட்டு அமைதியாக இருக்கு காவல்துறை. கருணாஸ் தவறாக பேசினார், தனது தனது பேச்சு நான் தான் பேசினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவர் வருத்தம் தெரிவிக்கிறார். ஆனால் இதே ஹெச் ராஜா என்ன சொல்கிறார், ஏன் குரலே இல்லை, யாரோ அது மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு டெக்னிக்கலாக தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. கருணாஸ் அது மாதிரிலாம் சொல்லலை, நான் தவறுதெல்லாம் பேசிட்டேன், அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு தவறை உணர்ந்து அடுத்த நாளே நான் பார்த்தேன், அவர் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தது நேற்று நான் பார்த்தேன். அதனால் கருணாஸ் வந்து அவர் சட்டப்படி அதை சந்தித்து வெளிவருவார். அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் உள்ளவங்க, அது குறிப்பாக மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற நம்ம, வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பேசணும். எந்த ஒரு உணர்ச்சி பேசப்பட்ட நிலையிலையும் நாம் உபயோகிக்கிற வார்த்தை மற்றவர் மனதை புண்படுத்துகிற மாதிரியோ வேதனை அடைகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அது நானாக இருந்தாலும் அது தான் பிறந்தோம். கருணாசுக்கு ஒரு நீதி, ஹெச் ராஜாவுக்கு ஒரு நீதிங்கிறது இந்த அரசாங்கத்தோட இரட்டை நிலைப்பாட்டுக்கு காரணம் என்ன? இந்த அரசாங்கம் அடிமை அரசாங்கங்கிறத மீண்டும் அது அவங்க இந்த கருணாஸ் கைது, ஹெச் ராஜா ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த அரசாங்கம் அடிமை சேவகம் செய்கிறார் என்பதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு இதுதான்.